இப்படி சுட சுட பார்த்தீங்க அப்படின்னா பணியாரம் ரெடி ஆகிட்டு இருக்கு அக்கா. எவ்வளோக்கா பணியாரம் எவ்வளோ இங்கே பணியாரம்? ஆறு பணியாரம் வச்சுங்க இல்லையா? 30 ரூபா. ஆறு பணியாரம் வச்சு 30 ரூபா. உங்களுக்கு என்னடி வேணா? பொங்கல் சோறு, களி, பணியாரம், சாம சோறு, வடிச்ச சோறு. இங்க குழிப்படியார் ரெடி ஆயிட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா சுட சுட பாத்தீங்க அப்படின்னா களி ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து களி அங்க பாத்தீங்கன்னா தெரியும், களி எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா களி ப்ரிப்பேர் பண்றாங்க. இங்க அக்கா பாத்தீங்கன்னா சுட சுட பணியா ரெடி பண்ணிருக்காங்க. இந்த பணியா எடுத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா சைட் டிஷ்ஷா பாத்தீங்கன்னா நான்வெஜ்ல நிறைய டிஷ்ஷஸ் வச்சிருக்காங்க. குழம்பு வெரைட்டி ஏற்பட வச்சிருக்காங்க. அதெல்லாம் போய் உள்ள போய் பாத்துருக்கலாம். வணக்கம். சொல்லுக்கண்ணு. பரபரப்பா பார்சல் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க வந்து என்னென்ன விதமான ஐட்டம் எல்லாம் ஃபேமஸ் காச்சுன்னு? களி, சாம சோறு, பொங்க சோறு, கம்பு சோறு, ஓகே, பணியாரம், இட்லி காலையில. எத்தனை வருஷமா நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க? 14 வருஷம் ஆகுது. 14 வருஷம். 14 வருஷம் ஆகுது. நாட்டுக்கோழி, தலைக்கறி, போட்டி, மீன், குழம்பு வந்து கருவாட்டு குழம்பு, காலையில கீரை, கார சட்னி, பருப்பு குழம்பு, கருவாட்டு குழம்பு, எல்லாமே எல்லாமே இருக்கும். எவ்வளவு நாளா இங்க வந்து போயிட்டு சொன்னாரு? வீட்டுல சமைக்கிற மாதிரி ட்ரெடிஷனல் ஸ்டைல் இருக்கும். அப்பா கேட்டாருந்து வாங்கிட்டு போறீங்க? ஓகே ஓகே. களி வாங்கிட்டு போறீங்க வீட்டுல? ஆமா ஆமா. களி ஓகே. போட்டி போயிட்டு வச்சு போட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. எத்தனை விதமான நான்வெஜ் ஐட்டம்க்கா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நாட்டுக்கோழி, தலைக்கறி, போட்டி, இடையில வந்து மட்டனும் போடுவோம், மீன். ஓகே ஓகே ஓகே. சாம சோறு இது. சாம ஓ, ட்ரெடிஷனலாவும் அந்த இதெல்லாம் இருக்குது. நான் பாரம்பரிய முறையும் சிறுதானி சாம சோறு, பொங்க சோறு, அங்க தேசல இருக்குது. நான் ஒரு சாப்பிட்டுட்டு இருந்தாரு சொல்லா. இது தலைக்கறி, இது ஆட்டுக்கண்ணு, இது போட்டி, ரத்த பொரியல், குழம்பு, மீன், வறுவல் கீரை குழம்பு. நான் போடுவோம் கண்ணு, இன்னும் அது மதிய கூட்டு வர நேரத்துக்கு. ஆமா, சூடா போடுவோம். அது கீரை குழம்பு, கார சட்னி, பருப்பு சாம்பார், மீன் குழம்பு, பருப்பு குழம்பு, கருவாட்டு குழம்பு, கீரை, பொங்கல் சோறு பச்சரிசி. இது களிக்கு உலக்கு அஞ்சிட்டு இருக்குது. இனிமே அது உலக்கு வச்சு ஒட்டி தான் மாவு கொட்டணும். அப்புறம் அம்மா களி கிண்டிட்டு இருக்காங்க, கிண்டி இறக்கி வச்சுட்டாங்க, மூட்டுட்டு இருக்காங்க. முன்னாடிக்கிறக்கு சுட சுட பாத்தீங்க அப்படின்னா பணியாரம் ரெடி ஆயிட்டு இருக்கு அக்கா. எவ்வளோக்கா பணியாரம் எவ்வளோ இங்க பணியாரம்? ஆறு பணியாரம் வச்சுங்க இல்லையா? 30 ரூபா. ஆறு பணியாரம் வச்சு 30 ரூபா. உங்களுக்கு என்னடி வேணா? பொங்க சோறு, களி, பணியாரம், சாம சோறு, வடிச்ச சோறு. ஐயா களியா, உனக்கு பொங்கலா? இன்னொரு களி கொண்ட ஐயாவுக்கு களி வேணுமா? எந்த ஐயாவுக்கு? இந்த ஐயாவுக்கா? எவ்வளவு வருஷமா நாங்க வந்துட்டு இருக்கீங்க சொன்னாரு? எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கு சாப்பாடு எல்லாம் அந்த மாதிரி? நல்லா இருக்கும். ஓகே, நீங்க என்ன வாங்கியிருக்கீங்க சொல்லா? பொங்கல் வாங்கி பச்சரிசி பொங்கல். இதெல்லாம் வந்து நம்ம திருவிழா காலத்துல தான் நம்ம கிடைக்கும் ஆக்சுவலா. இங்க வந்து ரெகுலராகவே திருவிழா தான்.
நீங்க களி சாப்பிட்டுருக்கீங்க அண்ணன், அப்படியே ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டுருக்கீங்க அண்ணன், பணியார் சாப்பிட்டுட்டு இருக்காரு அவரு. சரி சரி சரி, ரெகுலராக வருவீங்க வருவீங்க, டேஸ்ட் வைஸ் தான் செம்மையாக இருக்கும். ரேட் வைஸ் ஓகே அவங்கண்ணா, காஸ்ட் வைஸ் தாரமங்கலம் பிரிவு ரோடும்பாங்க, தாரமங்கலம் பிரிவு ரோடு.